ஓம் சாந்தி. 24/5/2017 முரளி ரிவிஷன். இன்னைக்கு பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு? என்ன சொல்லியிருக்கிறாரு? அரை கல்பமாக நினைவு செஞ்சீங்களே, ஒருத்தரை கூப்பிட்டுட்டே இருந்தீங்களா, அவர் வந்துட்டார். எது கூப்பிட்டீங்க? அவர்கிட்ட இருந்து ஒரு வழி கேட்கறதுக்காக. அந்த வழி கிடச்சிருச்சுன்னா அதை எந்த அளவுக்கு இதயத்தில் வச்சு அதை ஃபாலோ பண்ணணும், அதன் மூலமாக தான் உயரும் கலை. மற்ற எல்லாமே இறங்கும் கலை தான் மனிதர்கள் சொன்ன வழி, அது வேண்டாம் உங்களுக்கு. அடுத்த கேள்வி பதில் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு நீங்களே இயற்கை சிகிச்சை கொடுத்துக்கணும். என்ன அந்த இயற்கை சிகிச்சை? நோய் நீங்கணும் அப்படின்னா பாபாவுடைய நினைவு, அப்புறம் என்னது சேவை. சேவையினால் என்ன கிடைக்குது? அளவற்ற குஷி. பாபா சொல்கிறார், குஷி மாதிரி பக்காவான டானிக் எதுவுமே கிடையாதுன்ற. சதா ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய டானிக் இந்த குஷி. அது எப்போ கிடைக்கும்? சேவையிலே மூழ்கி இருந்தால் கிடைக்கும். சேவை செய்யலைன்னா மற்ற விஷயங்கள்லாம் செய்வீங்க, அது துக்கத்தில் தான் ஈடுபட்டுரும். அப்போ பாபா சொல்கிறார், எந்த குழந்தை சதா பாபா நினைவிலும் சேவையிலும் மூழ்கி இருக்குதோ தானாகவே இயற்கை சிகிச்சை நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய முகம் அப்படியே ஜொலிக்கும்னு பாபா ஒரு வாணியில் சொல்லியிருக்கிறார். அந்த முகத்தில் அப்படி ஒரு வசீகரம் வரும்ன்றார். அந்த நினைவு இருக்கிறதுக்கு, அவருடைய நினைவிலும் சேவையிலும் மூழ்கிற குழந்தைக்கு பாடல். இரவெல்லாம் தூங்கி கழிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட்டு ஃபுல்லாக மாலை உருட்டிக்கிட்டே இருந்தீங்க பக்தியில். இப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்லை, உயர பறக்கிறோம். அதுக்கு பாபாவை நினைக்கிறோம். உங்களை மாதிரி பாரதவாசிகள் மாதிரி உயர ஏறினவங்களும் கிடையாது, உங்களை மாதிரி தாழ்ந்த விகாரியாக மாறினவங்களும் கிடையாது. மற்ற எந்த தர்மத்துக்கும் இந்த மகிமையும் கிடையாது. மிக உயர்ந்தவங்களும் அதுவும் கிடையாது, மிக தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்றவங்க யாருமே சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் உயரும் கலை. காரணம், நீங்கள் யாரோட கையை பிடிச்சிருக்கிறீங்க? கூடவே பறந்து அழைச்சிட்டு போகிறவருடைய கையை பிடிச்சிட்டிங்க, அவர் கூடவே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருடன், அதுக்கே ஒரு மகிமை இருக்குல்ல இல்லையா? கருடனை பார்த்து தான் சாப்பிட்றவங்களாம் இரு வைஷ்ணவர்கள் அப்போ இருந்தாங்க, இப்போ இருக்கிறாங்களான்னு தெரியல. அப்போ ஏன் அந்த மகிமை? கருடனில் தான் நாராயணன் வருவாரோ, அது சிவனுக்கு பதிலாக அவர் மகிமைப்பட்டாங்க. அப்போ இது இந்த உடலையே சிவனுக்கு ரதமாக கொடுத்த பிரம்மாவுடைய மகிமை மட்டும் கிடையாது, நாமளும் மாஸ்டர் பிரம்மா பாபாவோட நாமளும் இணைஞ்சே இருக்கிறவங்க. அப்போ அவர் கையை பிடிச்சிட்டு இருக்கிறோம், சுற்றிட்டு இருக்கிறோம், இப்போ அவருக்கு ரதமாக இருக்கிறோம் இல்லையா? அதனால் உங்களுக்கு பறக்கும் கலை. அதுவும் எவ்வளோ உயரத்தில் பறக்கும் கருடன் இல்லை? இப்போ பாபா சொல்கிறார், நீங்கள் முக்திக்கு போயிட்டு தான் ஜீவன் முக்திக்கு வருவீங்க. அரைக்கல்ப காலம் உங்களுக்கு 21 பிறவி உயர்த்துறார் பாபா. அதுக்கப்புறம் தான் இறங்கும் கலை வருது. ஆனால் உங்களுடைய உயரும் கலையினால தான் எல்லாருக்கும், குறிப்பாக பாரதத்துக்கும் அல்லது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஏறும் கலை நன்மை ஆயிடுது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, பாரதத்தை மாதிரி கடன் வாங்குற நாடு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் தங்க குருவியாக இருந்த நாடு பாரதம். உலகத்தில் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? இன்னும் 40,000 வருஷம் கலியுகம் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், கலி முடிஞ்சு போச்சு, இறங்கும் கலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க பாவம் அஞ்ஞான இருளில் இருக்கிறாங்க. புரிய வைங்க, 40,000 வருஷம் கிடையாதுங்க. யுக்தியாக புரிய வைங்க, ஏதாவது உதாரணம் காட்டி புரிய வைங்க. பாருங்கள், இதே நிலைமை போச்சுன்னா விலைவாசி என்ன ஆகும்? பெட்ரோல் காணாமல் போயிடும், கரண்ட் போயிடும், உலகம் என்ன ஆகும்? யுக்தியாக புரிய வைங்க, இல்லைன்னா பக்தர்கள் கோச்சிக்குவாங்க. கீதை உண்மையிலே உங்களுடைய தாய், அதை படைத்த தந்தையும் ஒருத்தர் இருக்கார். ஆஸ்தி அவர் மூலமாக கிடைக்குது. இந்த பிரம்மா பாபாவுக்குமே கீதையின் மூலமாக தான் ஞானம் ஆஸ்தி கிடைக்குது. கீதை தான் அனைத்து வேதங்களின் தாய். பைபிள் அப்படி சொல்ல மாட்டாங்க, வேற எதையுமே சொல்ல மாட்டாங்க.
அதனால் வந்த உடனே அவங்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டியது என்னது, பரமபிதா பரமாத்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேளுங்க. அப்பான்னு சொன்னாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள காட்டி இவங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்னு கேளுங்க. அவங்களுக்கும் அப்பா தான் சொன்னால் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள் தானே, ஒரு தந்தையுடைய குழந்தைங்க தானே அப்படின்னு புரிய வைங்க. ஸோ மனித சிருஷ்டியை அப்பா படைக்கிறார், பிரம்மா மூலமாக படைக்கிறார். ஸோ இந்த படைப்பு எப்போ ஏற்படுதோ அப்போ நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகளாக ஆகிறோம். ஸோ அந்த டைம் தான் இது நடந்துட்டுருக்குது, அப்போ சகோதர சகோதரி தான். ஒருவேளை சகோதர சகோதரி ஆகி நீங்கள் விகாரத்தில் ஈடுபட்டீங்கன்னா குலத்துக்கே கெட்ட பேர், எந்த குலத்துலேயுமே இது நடக்காது இல்லையா. அப்போ பாபா சொல்ற, அப்போ உங்களுக்கு தெரியல அந்த ஈஸ்வரி குலம்னா என்னன்னு புரியலை அப்படின்னு சொல்கிறார். யுக்தியோடு உங்களை தூய்மையாக்குறார், இது ஒரு யுக்தின்றார். சகோதரன் சகோதரி விகாரத்தில் ஈடுபடலாமான்னு சொல்லி அப்போ அது நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும், நான் என் சகோதரன்கிட்ட பேசுகிறேன் சகோதரிகிட்ட பேசுகிறேன் இல்லையா. யுக்தியோடு தூய்மையாக்குறார், சும்மா தூய்மையாக இருங்கன்னா கடுப்பாயிடுவாங்க. இப்போ நான் அப்பா தானே, ரெண்டு பேரும் அப்பா தானே சொல்லுங்கள், அப்போ சகோதர சகோதரி தானே அப்படின்னு யுக்தியாக தூய்மையாக்குறார். தூய்மையான உலகத்துக்கு எஜமானராகக்கூடிய மிகப்பெரிய வருமானம் ராஜ பதவி கிடைக்குதுன்னா இந்த நேரம் நான் தூய்மையெல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னா உங்களை மாதிரி முட்டாள் யாராவது இருக்கிறாங்கன்ற. எவ்வளோ சூப்பர் இல்லையா. அது ஆக்சுவலாக ராஜ பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அபிஷேகமோ குளியலோ பண்ணி உட்கார வைப்பாங்க அந்த முடிசூட்டு விழாவுக்கு இல்லை. அது என்னது, அது ஏதோ ஒன்று பண்ணுவாங்கள்ல, அதுதான் பாபா பண்ணுறார். இப்போ தூய்மையாக்கிறார், இந்த குளியல் பண்ணி ராஜசிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார். இல்லைல்ல நான் குளிக்க மாட்டேன்னு சொன்னால் உன்ன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாதுன்றார். 21 பிறவிக்கு கிடைக்குது அந்த மாதிரி வழி கிடைக்குது. அரை கல்பமாக அவரைத்தானே நினைவு செஞ்சுங்க, அவர் கொடுக்குற கட்டளை ஏற்றுக்க மாட்டியா குழந்த. உனக்கே தெரியுது மற்றவெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பக்தி பண்ணிட்டுருக்கான், அவனுக்கெல்லாம் கிடைக்காம உனக்கு கிடச்சிருக்கிறாருன்னா நீ எவ்வளோ லக்கி. ஆனால் அந்த லக்கி எப்படி வெளிப்படும், அவருடைய கட்டளைப்படி நீங்கள் நடக்கிறதுன் மூலமாக தான். இல்லாட்டினா பாவாத்மாவிடுவீங்க, அவர் கட்டளைக்கு அடைச்சும் நடக்கலைன்னா மிகப்பெரிய பாவாத்மாவாயிடுவீங்க. இந்த உலகமே பாவாத்மாக்களின் உலகம், ராவணராஜ்யம். அதுக்கு அங்கேயே இருக்கிறதுக்கான என்னுடைய குழந்தையானீங்க, ராமராஜ்யத்துக்கு போகணும். உயர்ந்த கலை இப்போ இப்போ உங்களுக்கு உயரும் கலை, ஏன்னா குரு பார்வைப்பட்டு இருக்குது. உலகத்தின் எஜமானர்கள் நீங்கள் தான், எவ்வளோ மறைமுகமாக உட்கார்ந்து இந்த ஞானத்தை கேட்டுட்ருக்குறீங்க, பாபாவை நினைவு செஞ்சிட்ருக்கிறீங்க. சக்கரம் சுத்தலை எதுவுமே உங்களை பார்த்தீங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது, எந்த மதக்குரிய இடம் கிடையாது இல்லையா. அதனால் பாபா சொல்கிற, பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் உங்களுக்கு நான் கொடுத்த வேலை. நினைவு செஞ்சுக்கிட்டே எல்லா வேலையும் செய்யுங்க, ஸ்தூலமாக யஜ்ய சேவை செய்யுங்க, சூக்ஷ்மமாகவும் செய்யுங்க. பாபா சொல்கிறார்ல இந்த மாதிரி நினைவு செய்யுங்கன்ட்டு, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தானாகவே இயற்கை வைத்தியம் ஆகிட்டே இருக்கும். ஆத்மா குணம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தின் வியாதி ஒரேடியாக விட்டுட்டு போயிடும். ஆனால் தூய்மையற்ற ஆத்மாவை தூய்மையாக்குறதுக்கு பாபாவுடைய நினைவை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. அதுக்கு பாபா சொல்ற, தூய்மையாகவும் ஆகணும், யஜ்ய சேவையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ரெண்டுமே பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதோ ஒன்று மட்டும் பண்ணிங்கனாலும் வேலைக்காகாது, நினைவு பண்ணால் தூய்மையாவீங்க, சேவையும் பண்ண ரெண்டு போட்டு இருந்தால் தான் மாயக்கிட்ட வந்து ஜெயிக்க முடியும் இல்லையா. சேவை செய்ய செய்ய பயங்கர குஷி இருக்கும். இவ்வளோ நேரம் நான் பாபா நினைவிலிருந்து என்ன நானே நோயற்றவராக ஆக்கிக்கிட்டேன், இந்த ஒட்டுமொத்த பாரதத்துக்கும் உலகத்துக்கும் சாந்தி சுகத்தின் அதிர்வலைகளை பரப்புனேன் அப்படின்னு ஊக்க உற்சாகத்தோடு நோட் பண்ணி நோட் பண்ணி நினைவை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க, சார்ட்டு எழுதுங்க. உலகத்தில் எத்தனையோ ஆசிரமம் இருக்கலாம், எதுலேயுமே எந்த சாரமும் கிடையாது. ஏன்னா அவங்க யாருக்குமே 21 பிறவிக்கான சொர்க்கத்தின் ராஜ்யம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியாது. அவங்க வந்து நாராயணா நாராயணா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஓம் நம சிவாய் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்,
ஆனால் எப்படி நாராயணா வருது, நாராயணா யார் ஆக்குறா, அதுக்கு யாரை நினைவு செய்யணும் எதுவுமே தெரியாது, சாரம் இல்லை. ஆனால் நீங்கள் தான் இந்த ராஜாவாகிற யோகத்தை கற்றுக்கிறீங்க, டைரக்டாக இறைவன்கிட்டே கற்றுக்கிறீங்க. மனிதர்கள் சொல்கிறாங்க கடவுள் வந்துட்டார் வந்துட்டார், அவர் வந்தாருன்னா நான் பைபிளில் போட்டிருக்கோம், கடவுள் வர்ற டைம் எப்படி இருக்கும்னா அப்படியே வானத்தில் அப்படியே இடி மின்னல் அப்படியே சுனாமி அது இதுன்னு வரும், அந்த டைம் வருவாருன்னு எல்லாம் தான் இப்போ நடந்துருக்கு. ஆனால் அவர் வந்துட்டாருன்னு மட்டும் அவங்களுக்கு தெரியல. அவர் தான் வந்து உலக அழிவையும் செஞ்சு புது உலகத்தையும் படைக்கிறார். மற்றபடி இது நரகம், எவ்வளோ பயம் இருக்குது பாருங்க. இந்த உலகத்தை காப்பாற்றி என்ன பண்ண போறீங்க இல்லையா? ஒருத்தர் உடலில் பயங்கர நோய் இருந்தால் கருணை கொலை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே அனுமதி கொடுக்குது. ஏன்னா இது இது இருக்கிறதுனால அந்த உடலில் உயிர் இருக்கிறதுனால பயங்கர துக்கத்தை தான் அனுபவிக்கணுட்டு. அப்போ நரகம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது. குழந்தைய கூட நிம்மதியாக அனுப்ப முடியல தனியாக எங்கேயும், எவ்வளோ ஆபத்து. ஆனால் உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரத்தில் சத்தியுகம் வரப்போகுது, அதுக்கு நாங்கள் பாபாவுக்கு உதவியாளராகி ஸ்தாபனை செஞ்சு அங்கே நாங்கள் ராஜ்யமும் பண்ண போகிறோம். ஆனால் யார் அதை பண்ண முடியும்னா பிரம்மா வாய் வழியாக பிறந்த பிராமணர்கள் தான், விகாரத்தின் மூலமாக பிறந்த பிராமணர்கள்னால அது முடியாது அப்படிங்கிறத புரிய வைங்க. பிராமணர்களுக்கு நமஸ்தே, தேவதைகளுக்கு நமஸ்தேன்னு சொல்லப்படுற அந்த மகிமை தேவதையாக போகிற பிரம்மாமுக வம்சவழி பிராமணர்களாகிய உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் தான் உடல் மனம் பொருள் மூலமாக பாபாவுடைய வழிபடி நடக்கிறீங்க நடத்துறீங்க. எல்லோருக்கும் இனிமையான ஆன்மீக யாத்திரையை கற்றுக் கொடுக்குறீங்க. அந்த குருமார்கள் ஸ்தூல யாத்திரையை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரம்மா மூலமாக சிவபாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறோம். அதனால புத்தி வந்து சிவபாபா கிட்ட தான் இருக்கணும். பிரம்மா பாபா ஒரு புரோக்கர், சிவபாபா கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிற இடைத்தரகர். அவர் புரோக்கரையோ நினைவு செஞ்சுட்டு இருக்கோம், பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவனை தானே நினைவு செய்யும். அந்த மாதிரி உங்களுடைய புத்தி யோகம் சிவபாபா கிட்ட இருக்கணும், பிரம்மா பாபா கிட்ட இருக்கக்கூடாது. மம்மா பாபா குழந்தைங்க மூலமாக முரளி சொல்கிறாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு வந்து மம்மாலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, இப்படி இப்படி நடத்தணுமா இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் போய் பின்னா தான் புத்திசாலியானாலும் அது மம்மா சொல்கிற மாதிரி தான். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணாலும் சிவபாபா சொல்கிற மாதிரி தான். அது மட்டும் இல்லை நிஜமாலே அவர் உங்கள் பூர்வ மத்தியில் பிரவேசமாகி வேற சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் பிராமணிக்கிட்ட சக்தி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த பிராமணிக்கிட்ட ஒரு நல்ல ஆத்மா வருது, ஒரு விசேஷ ஆத்மா வருதுன்னா அதுக்காக விட்டுறவும் முடியாது. சிவபாபாவே வந்து சொல்லுவார். எவ்வளோ பெரிய விஷயம், கவனிச்சுன்னு இருக்கிறாரு. எல்லா எத்தனை இடத்துல ஸ்டால் போட்டு நடந்து இருக்கோம் ஒரே டைமில் சேவை, இப்போ எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு தான் இந்த சேவையிலே மூழ்கிட்டே இருந்தீங்கன்னா பாபா இந்த உடலில் பிரவேசமாகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும், வாய்ப்பு அதிகம் சேவையிலே மூழ்கி இருக்கும்போது இல்லையா. அதனால் நான் இவங்களுக்கு புரிய வச்சேன் அகங்காரம் வரக்கூடாது, புத்தியோடைய நினைவு பாபா கிட்டே இருக்கணும். பாபா கிட்டே சொல்லணும், பாபா நீ தான் குஷிப்படுத்தணும் பாபா குழந்தைங்கள இல்லையா. அது நான் அது முரளி எடுக்கும்போதே அது நியமம் தான், பாபா நீ தான் குஷிப்படுத்தணும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த நினைவில் இருக்கும்போது தான் அந்த முரளியே சூப்பராக இருக்கும். இதை மறந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி பிரம்ம பாபா எனக்கு உடலை கொடுத்ததுக்கான பலன் அவருக்கு கிடச்சிடும். ஆனாலும் உங்கள் புத்தி என்கிட்ட தான் இருக்கணும். ஒவ்வொரு கல்பத்திலும் நான் ஒவ்வொரு உடலெல்லாம் எடுக்க மாட்டேன், ஒரே உடல் நிச்சயிக்கப்பட்ட உடல். கடைசியில் இருந்த அதே பிரம்மா தான் இப்போ முன்னாடி போகணும். அதை தான் மரத்தில் கடைசியில் அவரை காட்டியிருக்கிறாங்க. இப்போ பிரம்மாவுக்குள்ள சிவபாபா பிரவேசமாகிறதுடைய நினைவாகத்தான் ஜெகதம்பா காமதேனு கபில் தேவ் எல்லாமே. இப்போ ஜெகதம்பான்றது மம்மாவை மட்டும் குறிக்கிறது இல்லை, பிரம்மா பாபாவையும் குறிக்கிறது தான். அவரு தான் அவர் தான் உண்மையான அம்மா இல்லையா, பெரிய அம்மா. அப்போ ஏன் அப்படின்னா இந்த காமதேனு வந்து அனைத்தையும் கொடுக்குதுன்னா அந்த உருவம் கொடுக்கல, அந்த உருவத்துக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கிற சிவபாபா கொடுக்குற பாப் தாதா ஜோடி இல்லையா. பாப் தாதா மாப்பிதா எல்லாமே அந்த ஒரு இறைவனை தான் குறிக்குது.
ஆனால் அம்மா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கல. அம்மா மூலமாக தான் பிறக்கிறீங்க, ஆனால் சொத்து யார்கிட்ட இருந்து கிடைக்குது? சிவா பாபா கிட்ட இருந்து தான் கிடைக்குது, அப்பா கிட்ட இருந்து தான் கிடைக்குது. உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். பிரம்மாவே அவரை தான் நினைவு செய்கிறார். அப்போ நீங்களும் அவரை தான் நினைவு செய்யணும், அவருக்கு தான் எல்லா மகிமையும். அப்பா, அதாவது சிவபாபா உங்களை தன்னுடைய குழந்தைய ஆக்கிட்டார் இந்த டைம்னா, அதுக்கப்புறம் பூஜை செய்கிறதெல்லாம் கட்டாயிடும். ஏன்னா அப்பா சொல்கிற வழிபடி நடந்தால் ஆஸ்தி அடையிறதுல தான் இருக்கணும். பூஜை செஞ்சால் ஆஸ்தி கிடச்சிடுமா இல்லையா? அதனால் குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, உறுதிமொழி கொடுக்குறாங்க, பாபா ஒரு பொழுதும் எந்த காரணத்தை கொண்டு நான் தூய்மை இருக்க மாட்டேன். நான் வந்து அந்த காலத்திலலாம் தூய்மைக்காக பெல்ட்டாலலாம் அடிப்பாங்களாம், அப்பவும் உயிரே பண்ணலாம் தூய்மை இருக்க மாட்டேன் பாபா அப்படின்னு இருந்த காட்டினாங்களாம். பாபா சொல்கிறாரு, என் மடியில் வந்த பிறகு முகத்தை கருப்பாக்கிக்க கூடாது. கருப்பாக்குனீங்கன்னா குலத்தின் பேர், உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய பேரும் சேர்த்து நீங்கள் கெடுத்துடுறீங்க. எங்களுக்கு தெரியாத பிரம்மகுமாரிகளை பற்றி அப்படின்வாங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் தோத்துட்டிங்கன்னா டீச்சர் பேரையும் கெடுத்தவர் ஆயிடுறீங்க. தினம் தினம் இவ்வளோ ஞானம் கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பதவியும் கீழானதாயிடும், தண்டனையும் கிடைக்கும். எந்த சாது சன்னியாசியும் விகாரத்தை விடுங்கன்னு யாருக்கும் போதிக்கிறது இல்லை. நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை விகாரத்தில் போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, விகாரமற்றவரை ஆக்குறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். என்கிட்டயே வந்து விகாரத்தில் ஈடுபடலாமான்னு கேட்டேன்னா முன்ன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாதுன்றார் பாபா. இப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் ஒரு சில குழந்தைங்க அஜாமில் மாதிரி பாவிகளாக இருக்கிறாங்க. அஜாமில் மாதிரி பாவிகள்னால் என்ன அர்த்தம்? தன்னுடைய சொந்த பொண்ணையே இச்சையாக பார்த்து கல்யாணம் பண்ணவர், அந்த மாதிரி இருக்கிறாங்க பாபா குழந்தைங்களே அப்படின்னு சொல்கிறார். பாபா குழந்தைங்களும் சரி மற்றவங்களும் சரி, ஆனால் இருக்கிறதுல மோசமான அஜாமில் மாதிரி இருக்கிறவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்கன்றார். அந்த மாதிரி குழந்தைங்கள தான் நான் உயர்த்துகிறேன் அப்படின்னும் சொல்கிறார். ஸோ மற்றபடி பிரம்மா பாபா வந்து பயங்கர விஷ்ணு பக்தர், நிறைய குருக்கள் வச்சுருந்தார். ஒருத்தர் கூட தூய்மையாக இருங்கன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா புத்திசாலிக்கு வந்தோன்னா நீங்களே தூய்மையாக இருக்க முடியல, எங்களை எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டுருவாங்க. இருந்தாலும் அந்த குருக்கள் கிட்ட எல்லோரும் என்ன கேட்குறாங்க, ஒரு வினாடியில் என் கஷ்டம் எல்லாம் தீந்தணும், ஜீவன் முக்தி அடையணும், ஜனகர் மாதிரி சொல்லுங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, பிரம்மத்தை நினைவு செய்யுங்க, நிர்வாண தாமத்துக்கு ஜோதியோட ஜோதியாக கலந்துடலாம். இந்த பிறவி இறப்பு சக்கரமே வந்து பிறப்பு இறப்பு பெருங்கடலை கடக்கணும்னா பிரம்மத்தை நினைவு செஞ்சீங்கன்னா பிறப்பற்ற நிலை மோட்சத்தை அடைவீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பிறந்தாலே இங்கே கண்டிப்பாக துக்கம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய சிஎம் ஜெயலலிதாவே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, எது சந்தோஷம்னா ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, முக்தி அடைகிற வரைக்கும் சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காது. யார் ஒரு முதல்வர் சொல்கிறாங்க, முதல்வர் பதவியில் இருந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் தெரியுது இது துக்கம் நிறைஞ்ச உலகம், பிறவிலேருந்து தப்பிக்காத வரைக்கும். ஸோ ஆனால் அது தப்பிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதான் பாபா சொல்கிறார், அந்த சாது சன்னியாசிகள் அப்படியே வழி கொடுத்துட்றாங்க, பிரம்மத்தில் கலந்துட்டால் நீங்கள் தப்பிச்சிடலாம், ஜீவன் முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அங்கெல்லாம் யாரும் போக முடியாது. அதுவும் நீங்கள் இருக்கிற வீடு, அப்பாவும் இருக்கிற வீடு, நானும் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், நீங்களும் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க. நட்சத்திரத்துக்கு பூஜை பண்ண முடியாததுனால பெரிய லிங்கத்தை வச்சுட்டாங்க. ஆனால் நானும் உங்களை மாதிரியே குட்டி புள்ளியாக தான் இருக்கிறேன், ஆத்மாவாக தான் இருக்கேன். அதனால்தான் பரமாத்மான்னு சொல்கிறாங்க. பெரிய லிங்கம் மாதிரி பெரிய உருவமெல்லாம் எனக்கு கிடையாது. மற்றபடி என்கிட்ட ஞானம் இருக்குது, உங்ககிட்ட ஞானம் இல்லை. இந்த ஞானத்தை நான் மட்டும்தான் கொடுக்க முடியும். அனைத்திலும் நிறைந்தவன் நான் ஒருவனே. ஞானம் நிறைந்தவன், தூய்மை நிறைந்தவன், அன்பு நிறைந்தவன், அன்பு நிறை எல்லாத்துலேயும் கடல், எல்லோரையும் தனக்கு சமமாக சத்கதியாக்குறார், அனைத்திலும் நிரப்புறார், எல்லோருக்கும் சுகத்தையும் சாந்தியும் நிரப்புறார். எவ்வளோ பெரிய ஆஸ்தி கிடைக்குது, ஆனால் குழந்தை உனக்கு மட்டும்தான் கிடைக்குது, வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது. இந்த போதையிலே இரு இல்லையா, யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிருக்குது. மனிதர்கள் குருக்களுக்கு பூஜை செய்கிறாங்க, இது எல்லாமே அவமரியாதை, குருட்டு நம்பிக்கை. கிருஷ்ணரை வந்து
காடுன்றாங்க, லார்டுன்னு சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயண பகவான் பகவதின்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய பழைய சிலைகள் சித்திரங்கள் எல்லாம் நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்க. ஏன்னா பழசுக்கு அவ்வளோ மரியாதை. பாபா சொல்ல இருக்கிறதுலே பழமையானவன் நான் தான், அது யாருக்கும் தெரியல. இருக்கிறதுலே மிக பழமையானவன் அழிவற்றவர் வேற. அவர் கொடுக்குற இந்த ஞானம் தான் மிக பழமையானது. ஆனால் சிவன் யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது, உங்களுக்கு தான் கிடைக்கிறார். உங்களுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுத்து உலகத்தின் அதிபதி ஆக்கிறார். ஆனால் அந்த அப்படி ஆக்கிற தந்தையுடைய பேர் வடிவம் எதை பற்றியுமே யாருமே தெரிஞ்சிக்கல. அவர் அப்பானும் தெரிஞ்சிக்கல. அவர் பேர் உருவத்துக்கு அப்பாற்பட்டவருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யாருக்கு விழுந்து விழுந்து பூஜை செய்கிறீங்க? சிவன் பேர் வைக்கிறீங்களே, பாரதத்தில் தானே அவருடைய கோயில் இருக்குது. அப்போ அவர் ஏதோ ஒரு டைம் வந்திருக்கிறாரு தானே. நான் சங்கமயுகத்தில் வர்றேன். எப்படி ஆத்மா உடல் மூலமாக பேசுதோ அதேமாதிரி நான் ஒருத்தர் உடல் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்குறேன். ஆனால் வேதத்தில் எவ்வளவு கட்டுக்கதைகள் எழுதி வச்சுருக்கிறாங்க, அதை படித்து படித்து நீங்கள் கீழே தான் போனீங்க, எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை. இப்போத்தான் மீண்டும் உயரும் கலை என மீண்டும் பாபா வந்து உங்களுக்கு உயரும் கலையை உருவாக்குறாரு. இதை நல்லா தாரணை செய்யணும். என்ன காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் புத்தியில் அந்த ஒரு சிவபாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்ரீநாத்துன்னு கிருஷ்ணரை சொல்கிறாங்க, முகத்தில் துணியை கட்டிக்கிட்டு காரியம் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒருவேளை யாருடைய யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக காரியம் செய்ய, அதாவது தேகதாரியுடைய நினைவு வரக்கூடாதுன்னு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பாபா சொல்கிறார், அதே மாதிரி நீங்களும் எந்த காரியம் செஞ்சாலும் சமைச்சாலும் பாபா நினைவில் மட்டும் இருங்க, தேகதாரியை நினைக்காதீங்க. எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் என்னோட சிவபாபாவோட, சிவபாபாவுக்கு உடல் கிடையாது, உங்களுக்கும் உடல் கிடையாது, உடலை மறந்துடுங்க. அதனால தான் சாகடித்து மனைவி ஆக்குறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஸ்ரீகிருஷ்ணருக்கு தான் ஸ்ரீநாத் கோயிலில் உணவு படைக்கிறாங்க, சிவபாபா கிடையாது. ஏன்னா அவர் எதையும் அனுபவிக்காதவர், உண்ணாதவர். இப்போ நிறைய பேர் கிருஷ்ணருடைய வைகுண்டத்துக்கு போகணுன்றதுக்காக விரதம் என்னென்னமோ நியமம் கடைப்பிடிக்கிறாங்க இல்லையா. வைஷ்ணவர்கள்லாம் கூட வெளில சாப்பிட மாட்டாங்க, அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு போயிட்டுருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அதுக்கு தகுதி உடையவராக உங்களை ஆக்கிக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன நினைவு செய்யுங்க, சொர்க்கத்துக்குள்ளே வந்துடுவீங்க. பாபாவுக்கு உதவியாளராகி ஸ்தாபனை செய்கிற காரியத்தில் ஈடுபடுங்க. பாதவி ஸ்ரீமத் படி நடந்து நிறைய பேரை பிரஜைகளாக்குங்க, மகாராஜாவாகிடுங்க. லக்ஷ்மி நாராயணனா ஆகிறது என்னமோ கிருஷ்ணர் ராதா தான், இருந்தாலும் மகிமையெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு. காரணம், குழந்தை ஆத்மா மகாத்மாவுக்கு சமம்ன்றதுனால அவருக்கு பேர் அதிகம். வரதானம் என்ன வரதானம், நான் ஒரு கருவி அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். கருவினா என்ன அர்த்தமா, முற்றிலும் பற்றற்ற நிலை, கொஞ்சம் கூட பற்று கிடையாது. கூப்பிட்டா டக்குன்னு போயிடும். ஒரு பாபாவை தர அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு மணி நேரம் பாபாவை கணவனாகவே வச்சு அவர் கூட பேசுங்க, ஒரு மணி நேரம் குழந்தையா, ஒரு மணி நேரம் ஒரு உறவா, அப்போ தான் அந்த பற்று போகும். யாரோடைய ஞாபகம் வந்துச்சுன்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன உறவு, அந்த உறவை தூக்கி பாபாட்ட போட்டு பாபாட்ட பேசுங்க இல்லையா. அவங்க அந்த நபர் நம்ம கிட்ட பேசுகிறாங்கன்னா பாபா அந்த நபர் மூலமாக நமக்கு அன்பை கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்ற நினைவிலே பேசுங்க. அப்போ என்ன ஆகும், பற்றற்ற நிலை வரும். அந்த பற்றற்ற நிலையில் நான் இருக்கிறேன்ற அந்த நினைவு சொரூபம் உங்களுக்கு இருக்கணும். எந்த ஒரு உறவினருடைய நினைவோ பொருளுடைய நினைவோ வராமல் இருக்கிறதுக்கு பேர் தான் எவர் ரெடி. கூப்பிட்டா டக்குன்னு வர்றது, அவருடைய கூக்குரலுக்கே ஏங்கிட்டு இருந்த மாதிரி இது இல்லையா. யார் மேலேயும் பற்று இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த காலத்துலலாம் வந்து லவ் பண்ணி அந்த கல்யாணம் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், அந்த ஜாதி பிரச்சனை அதெல்லாம் வரும். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு, அதாவது அந்த ஊருக்கே ஒரு பஸ்ஸு தான் இருக்கும், அந்த ஒரு பஸ்ஸு டைமுக்கு ஏற்கனவே சொல்லுவாங்க, அந்த பஸ்ஸு வரும், ரெடியாக இரு, நம்ம எஸ்கேப் ஆகிடலான்ட்டு. அப்போ
தன்னுடைய அப்பா ஞாபகமோ சகோதர சகோதரி ஞாபகமோ இருந்தால் போக முடியுமா? அப்போ அந்த காதலனுடைய நினைவு மட்டும் இருந்தால் தான் அந்த முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம காதலன் கூப்பிட்டா போகிறதுக்கு எப்படி இருக்கணும்? அவருடைய நினைவை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் இருக்கணும். யார் மேலுமே பற்று இருக்கக்கூடாது, யாருடைய நினைவே வரக்கூடாதுன்றார். பற்றுன்னு நினைவே வரக்கூடாது, நினைவு வந்தாலே பற்று இருக்குன்னு அர்த்தம். பற்று இருந்தாலே நினைவு வரதான் செய்யும். அதனால் எல்லார்கிட்ட இருந்தும் விலகிய நிலை, ஆனால் எல்லார்கிட்டையும் அன்பான நிலை. எனக்கு எதிரியும் கிடையாது, நண்பனும் எதிரி கிடையாது, எல்லாருமே நண்பர்கள் இல்லையா? அப்படி ஆனால் விலகிய நிலை. இதுக்கான ஈஸியான முயற்சி பண்ணுறதுக்கான வழி என்ன? நான் கருவின்ற எண்ணம் மட்டும் எப்பவுமே இருக்கும். நான் கருவியாக மட்டும் இருக்கிறேன், என்னை பயன்படுத்தி பாபா என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறார். ஜானகிதாதி இப்பயும் சொல்கிறாங்க, பாபா நீ என்னை வச்சு என்ன பண்ண சொல்கிற, நீ பண்ணிக்க பாபா. நான் கருவி, நான் ரெடியாக இருக்கிறேன், எங்கே போகணும் போகிறேன், என்ன பண்ணணும் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. 101 வயசில் கருவி இல்லையா? அதனால் இது என்னுடைய குடும்பம், என்னுடைய காரியம் கிடையாது, பாபாவோடையது. நான் கருவி, கருவி அவ்வளோதான். அப்படி இல்லைனா, ஐயோ என்னுடைய பிராமண பரிவாரமே எனக்கு துக்கம் கொடுக்குது, என்னுடைய லௌகீக பரிவாரமே துக்கம் கொடுக்குதுன்னு துடிப்பீங்க. கருவி பாபா சொல்கிறத செய்கிறேன், அதுக்கு என்ன வந்தாலும் அதுக்கு பொறுப்பு அவர். ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஜாலியாக இருங்க. நான் நிமித்தமாக இருக்கிறேன்ற ஒரு நினைவு மட்டும் சதா இருந்துச்சுன்னா பற்றற்ற நிலை இருக்கும். பற்றற்ற நிலை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டெஸ்ட் பேப்பர்லையும் பாஸ் ஆகிடுவீங்க. இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வாட் என்ன அப்படின்னு பதறுவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, அடுத்த கேள்வியே இதை கேளுங்க, ஸோ வாட் ஆச்சு, அது என்னாச்சு, அதனால் என்ன, அப்படி எதுவாக இருந்தாலும் அதனால் என்ன. ஸ்ரீராமரை வந்து காட்டுக்கு போக கைகை சொல்லும்போது இவ்வளவு தானே, இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகணும், இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு போனார் சிரிச்சிட்டு. எவ்வளோ சூப்பர் இல்லையா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் பேப்பர்லையும் பாஸ் ஆகிடுவீங்க. பாஸ் ஆகிட்டார் இல்லை, சூப்பரா. அதுதான் ஸ்லோகன். பிரம்மா பாபாவை நினைக்காதீங்கன்னு தான் சொன்னேன், அவரை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லலை. அதுவும் வரணும், தப்பா போதும். அதுக்காக அவர் என்ன பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ஃபாலோ பண்ணணும். எப்படி ஃபாலோ பண்ணணும்? அவருடைய குணம் என்னவோ அதே குணம். அவர் சதா பாபா நினைவில் இருக்கிறாரோ, நீங்களும் பாபா நினைவில் இருங்க சதா. அவர் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்காரோ, நீங்களும் அன்பாக இருங்க. துக்கம் கொடுத்தவங்களுக்கும் அன்பை வாரி வாரி கொடுக்குறாரு, நீங்களும் அப்படி கொடுங்க. அதுக்கு பேர் தான் பாபா ஃபாலோ பண்ணுறது. லவ் யூ பாப் தாதா. Thank you, Bab Dada.